ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான் ஃபவுண்டேஷன், எனக்கு மகாவிஷ்ணு அந்த மாதிரி ஒரு பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். கார்த்தி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, 6 மணிக்கு மேலே அவன் சுயரோகமே தெரியாதுமா அவனுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பயுமே நல்ல பகுதியை மட்டும்தான் காட்டுவாங்க உங்கள் பார்ட்னர்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒருத்தர் இருக்கிறானா அவன் கல்யாணத்துக்கு செட்டே ஆக மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் ஈகோ தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஈகோ, நார்மல் ஈகோவோட ஸ்பிரிச்சுவல். ஏன்னா கடவுள்ன்றது மாதிரி எப்படி இருக்கும், செக்ஷுவலி நீங்கள் டீப்பாக போக போக உங்களுக்கும் அந்த பையனுக்கும் இல்லை உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் அதிகம்தான் ஆகும், கம்மியாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமாக ஒரு கேரக்டருக்கு ஒரு நல்ல சினிமா டைரக்டராக இருக்கிறாரு, இல்லை நல்ல ஒரு ஆக்டராக இருக்கிறாரு, இல்லை நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு கணவனோ இல்லை மனைவியோ உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுன்னா உங்கள் மைண்டை நீங்கள் முதல்ல கவனிக்கணும். நீங்கள் வீணாக போகிறீங்க, நாசமாக போகிறீங்கன்னு அர்த்தம். காலை வணக்கம் பூனா, காலை வணக்கம். இந்த ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சு பூனா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது எனக்கு. அது என்னன்னாக்கா நம்ம கண்டினியூஸாக செய்யணும் அந்த தியானம் பண்ணுறது அதெல்லாம், அதுதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பேசுகிறது வந்து, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறாரு, எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். வெளிப்படையாக பேசணும், எது தெரிஞ்சாலும் வெளிப்படையாக சொல்லணும். சில பேர் வந்து மறைச்சி மறைச்சி சொல்லுவாங்க, ரொம்ப ஹைட் பண்ணுவாங்க சில பேர்லாம். அதெல்லாம் வந்து அவர் இல்லை, அவர் வந்து என்ன தெரியுதோ அதெல்லாம் அப்படியே வெளிப்படையாக சொல்கிறாரு, காட்டுறாரு, வெளிப்படையாக நம்மளை நடந்துக்கிற மாதிரி அவர் செய்கிறாரு. எனக்கு அது பிடிச்சமான ஒரு கேரக்டர் அது. அது வந்து அவர்கிட்ட இருக்குது இந்த இது பயிற்சியில் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராத்திரி வரும்போது கூட மனசு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு அப்படி தோணிக்கிட்டே இருக்குது, பராமுக்கிட்டே லட்சுமிக்கிட்டேயும் மனசு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம அதை வந்து கடைப்பிடிச்சி போகணும்னாக்கா அது ஹாப்பி, கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை கடைப்பிடிக்காமல் அப்படி நான் போனாலும் அவங்களுக்கு வந்து எப்போதுமே நான் ஒரு நன்றி சொல்லுவேன். ஏன்னா என் மனசையும் மைனையும் வந்து இந்த பயிற்சிக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்ருக்காங்க எனக்கு. ஸோ ஹாப்பிலா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குரு மகாவிஷ்ணு சூப்பராக பேசினார், நல்ல பாசமாக இருக்கார், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்காருன்னு அந்த பிக்ஷாட்டு அந்த மாதிரி மைண்ட்லாம் கிடையாது அவருக்கு. நம்மளையும் அவர் ஒரு ஆளாக ஒரு குடும்பமாக அப்படி நினைக்கிறாரு, நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் பண்ணா. எப்படி சொல்ல, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு வரண்டி? சரி சரி, ஓகே ஓகே. இந்த சரி சரி ஓகே ஓகேன்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? அந்த மனம் எவ்வளோ நொந்து வெந்து வெம்பி வேதனைப்பட்டு அந்த வார்த்தை வருது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணாலும் அதுதான் உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. இன்று என்னுடைய ஒரு கேரக்டரை பார்த்து என்னை நம்புறீங்க, எனக்கு வேற ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் தப்பாகவே நினைக்கிறீங்க? தப்பான கேரக்டரோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சின்ன சின்ன சேட்டையில் ஏதாவது பண்ணால் கூட உங்களுக்கு பிடிக்காம போகலாம்ல. எஸ் ஆர்னோ? ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா ஃபவுண்டேஷன், எனக்கு மகாவிஷ்ணு அந்த மாதிரி ஒரு பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். கார்த்தி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, 6 மணிக்கு மேலே அவன் சுயரோகமே தெரியாதுமா அவனுக்கு. இந்த சென்ஸ் என்ன, மென்டாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். மென்டாலிட்டி மாறிக்கிட்டே டக்குன்னு வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்பேன், ஃபிசிக்கலாக கிடையாது மனநிலையை சொல்கிறேன். டக்குன்னு பார்த்தா அதில் பாதாளத்தில் போயிட்டுருக்கேன், டக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லாமல் இருப்பேன், டக்குன்னு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பேன், டக்குன்னு கத்திக்கிட்டு கிடப்பேன், டக்குன்னு உருண்டு பிறண்டு கதறிட்டு இருப்பேன். எங்கே போய் மெயின்டைன் பண்ணுறது? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பயுமே நல்ல பகுதியை மட்டும்தான் காட்டுவாங்க உங்கள் பார்ட்னர்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கொட்டாய் விடுவாங்கன்னு பார்த்துருக்க மாட்டீங்க, தூங்கி எந்திரிச்சோன்னே அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி போயிருக்கும் பார்த்துருக்க மாட்டேன், அப்போ அழகை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கல்யாணம் ஆணும்னு டோட்டலாக விஷுவலே சேஞ்ச் ஆகும், அவ்வளோ பக்குவத்திலையாக இருக்கீங்க நீங்கள். ஐயய்ய,
பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது, அதெல்லாம் கடந்து ஜீரணம் பண்ணி ஃபீல் பண்ணி ஓகே ஓகே ஆலி சொல் ஆலி சொல் ஆலி சொல் ஆலி சொல் ஆலி சொல் ஆலி சொல்னு சொல்லி அந்த மனநிலையை தயார்படுத்தி என்ன விளையாட்டு காரியமாகுது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் வேக வேகமாக கிளம்பணும்னு நினைக்கிறாரா, உடனே வரணும்னு நினைக்கிறாரா? நீங்கள் அதை அதை ரியலைஸ் பண்ணும். அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே என்னை எல்லா நேரத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க, இப்போ நான் கூப்பிட்ற இடத்துக்கு வான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் வரும். இதுக்கெல்லாம் எவன் செட் ஆக மாட்டான்னு சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒருத்தர் இருக்கிறானா, அவன் கல்யாணத்துக்கு செட்டே ஆக மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க. அது உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் சொல்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரில் பட்டையும் கொட்டையும் மாட்டிட்டு ஊரை சுற்றுற வீணா போதுங்கிறத நான் சொல்லலை. எல்லாரையும் அப்படி சொல்ல, அப்படியும் ஒரு சில கேரக்டர் இருக்குது. உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்று தான், என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒருத்தர் இருக்கானா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஏன் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்ட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற உங்கள் மாதிரி புனிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரொம்ப துணையாக இருக்கு, மைண்டுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். எப்படிலாமா தப்பு தப்பாக புரியும். அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்த பதில் என்னென்னா, இருக்கிறதுலே பெரிய தலைவலி என்ன, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளையும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஏன் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இதுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஈகோ உலகத்துலேயே எவனுக்கு வராது. ஸ்பிரிச்சுவல் ஈகோ தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஈகோ, நார்மல் ஈகோவோட ஸ்பிரிச்சுவல். ஏன்னா கடவுள்ன்ற திமுறை எப்படி இருக்கும், இல்லைங்க நான் அதெல்லாம் கடந்து போயிடுவேன். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. எப்பேற்பட்டாலையும் தண்ணி குடிக்க வச்சிடும். எப்பேற்பட்ட ஆலையும் நீ என்ன நினைக்கிறீங்க, ஒரு பொண்ணை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பையனை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இறைவன் எப்படி தெரியுமா செயல்படுவார், உங்களோட ஒவ்வொரு செல்ஸையும் உள்ளுக்குள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அந்த செல் ஆக்டிவேட் ஆகும்போது எப்படி நீங்கள் பாடியை வந்து ரியாக்ட் பண்ணாமல் எப்படி இருப்பீங்கன்னு, அவ்வளோ கண்ட்ரோல் வந்துருச்சா உங்களுக்கு? நீங்கள் நினச்சா அந்த பாடி அந்த இடத்துல இயங்கக்கூடாதுன்னா இயங்கக்கூடாது, அந்த கண்ட்ரோலுக்கு போகணும். உங்களுக்கு இங்கே கிச்சு கிச்சு மூட்டினாவே ஐயோ அம்மம்மா அப்படின்றீங்க, அப்புறம் எங்கே போய் உங்களை அங்கே தொட்டா இங்கே தொட்டா எங்கே போய் நீங்கள் கண்ட்ரோலுக்கு வர போகிறீங்க? இது ஏன் இந்த செக்ஸ் உலகத்து கூட இவ்வளோ கனெக்டடாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாருங்க எவ்வளோ கேவலமான விஷயம் எது செக்ஸ் இன்றைக்கி நம்ம பேசுகிறது. ஆனால் அந்த கேவலமான விஷயம்லாம் ரீப்ரொடக்ஷன் நடக்காது, உலகம் கிடையாது, சிருஷ்டி கிடையாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்றீங்க. நான் அதில் தான் மொத்த சுகத்தையும் வச்சுருக்கேன். அந்த மொத்த சுகத்தில் உங்களை நீங்களே மறக்கும்போது விந்து லீக்காது, உலகம் கிரியேட் ஆகுது. எங்கே உங்களை தண்ணிலை மறக்க வச்சு, ஏன்னா நீங்கள் அந்த சுகத்துக்குள்ளே போனீங்கன்னா தான் ஆர்கசம் போவீங்க, ஆர்கசம் போனீங்கன்னா தான் ஸ்பேம் லீக் ஆகும், ஸ்பேம் லீக் ஆனால் தான் அடுத்த குழந்தை பிறக்கும்னு சொல்லி எங்கே வச்சுருக்கான் பாருங்க உங்களுக்கு ஆப்பு. ஏன் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் சாப்பிட்றீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும், ஸ்மெல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அந்த புலனோட இன்பம் போயிடுச்சு, பார்க்குறீங்கன்னா காட்சியோட முடிஞ்சிருச்சு. செக்ஸில் மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஏன் அவ்வளோ இன்பமாக இருக்குன்னா, ஐம்புலன்களும் ஒன்றா வேலை செய்யும், ஐம்புலன்களும் என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கும். பார்க்குறது டிசைன் டிசைனாக ஷேப் தெரியும், அழகாக தெரியும் உங்களுக்கு, ஆஹா அப்படி ரசிக்கும். ஸ்மெல் பண்ணுறது அவங்களோட பாடி ஆர்டர், அதை ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆஹா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பதியுது. நீங்கள் எதெல்லாம் உள்வாங்குறீங்களோ பதிஞ்சுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கே தெரியாமல் பதியுது. அப்புறம் என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க, அவங்கள டேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த டேஸ்ட் இப்படி இருக்குது, அந்த டேஸ்ட் இப்படி இருக்குன்னு பதியுது. மெய் உடம்பு டச் பண்ணும்போது சென்சஸ் உணரக்கூடிய அந்த உணர்வு ஒவ்வொன்றும் அப்படி ஏகாந்தமாக இருக்குது. செவி அவங்களோட மார்னிங் சவுண்டு, முனகல் சவுண்டு, டாக்ஸ், இது எல்லாமே கேட்குறதுக்கு ஐம்புலன்களும் ஒன்றா வேலை செஞ்சால் நீங்கள் தப்பிக்கிருக்கீங்க, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்கா? இப்போ இதிலேருந்து நான் அசால்ட்டாக கடந்து வந்துடுவேன்றீங்களே, என்ன விளையாட்டு காரியமா உங்களுக்கு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, பைத்தியம் மாதிரி தெரியுதா, எப்படி கடந்து வருவீங்க? செக்ஷுவலி நீங்கள் டீப்பாக போக போக உங்களுக்கும் அந்த பையனுக்கும் இல்லை உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் அதிகம் தான் ஆகும், கம்மியாகிறதுக்கு சான்ஸே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் டீப்பாக உடல் ரீதியாக போக 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 அவங்க வேணும், அவங்கள கண்ணு முன்னாடி டாமினேஷன் பண்ணுறதுனால கண்ணு முன்னாடியே வச்சு அளவு பார்க்கணும்னு நினைப்பீங்க. அடித்தாலும் நான் தான் அடிப்பேன், வேறு எவனும் அடிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது எம் பொருள்னு ஃபுல்லாக வருஷம் ஆக 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 டோட்டல் கண்ட்ரோல் வந்துடும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். கணவனோ மனைவியோ ரெண்டு பேரில் யார் விழிப்புணர்வு நிலையில் இல்லைனாலும், கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தன் வீக்காக இருக்காங்க அப்படின்னா, வீக்காக இருக்கக்கூடியது டாமினேட்னாக இருக்கக்கூடிய கேரக்டர் தெரிஞ்சிடும். அவனை எப்படியெல்லாம் லாக் பண்ணலான்னு அந்த கேரக்டர் நோட் பண்ணும். ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படின்னா அவனை எப்படியெல்லாம் வச்சு செய்யலாம், அவனை எப்படி எப்படி மாட்டியிருக்கான் பாரு ஒருத்தன். அது கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமாக ஒரு கேரக்டருக்கு ஒரு நல்ல சினிமா டைரக்டராக இருக்கிறாரு, இல்லை நல்ல ஒரு ஆக்டராக இருக்கிறாரு, இல்லை நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு கணவனோ இல்லை மனைவியோ உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுன்னா, உங்கள் மைண்டை நீங்கள் முதல்ல கவனிக்கணும். நீங்கள் வீணாக போகிறீங்க, நாசமாக போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்
மொத்தத்தையும் மறைச்சணும். இவனை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுன்றதான் கண்ணு முன்னாடி முதல்ல நிற்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த திரையவே ஓப்பன் பண்ணுவானுங்க, வாழ்க்கையே நாசமாக போயிடும். இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.